உரைத்ததும் உண்மையும் நண்பர்களுக்கும், தாயிற்கு நிகராக நான் கருதும் என் தமிழுக்கும் வணக்கம். நாட்டின் 74வது குடியரசு தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் அந்த நாள் உருவான வரலாறு குறித்து தெரிந்து கொள்வோம். சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்திருந்த காலம். 1929 லாகூரில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் முழுமையான சுதந்திரமே இலக்கு என்பது தீர்மானிக்கப்பட்டது. இதற்கான போராட்டத்தை காந்தியடிகள் முடிவு செய்து அறிவிப்பார் என்றும் அந்த மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டது. மக்கள் உணர்வுகளை அகிம்சை வழியில் திருப்ப நினைத்த காந்தியடிகள் 1930 ஜனவரி 26 சுதந்திர நாளாக கொண்டாடும்படி அறிவித்தார். அவரது அறிவுறுத்தல்படி அதே நாளில் நாட்டின் கிராமங்கள், நகரங்கள் என அனைத்து பகுதியிலும் கூடிய மக்கள் பொருளாதாரம், அரசியல், கலாச்சாரம், ஆன்மீகம் ஆகிய 4 விதத்திலும் நமது தாய்நாட்டிற்கு கேடு விளைவித்து வரும் ஓர் அரசாட்சிக்கு அடங்கி நடப்பது மனிதனுக்கும் இறைவனுக்கும் செய்யும் துரோகம் என்று உறுதியெடுத்து கொண்டனர். சுதந்திரம் பெற்ற பின் இந்தியாவிற்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க மாமேதை அம்பேத்கர் தலைமையில் 1947 ஆகஸ்ட் 29 ஒரு குழு நியமிக்கப்பட்டது. இந்த குழு அதே ஆண்டு நவம்பர் 4 வரைவு அறிக்கையை சமர்ப்பித்தது. இந்த வரைவு அறிக்கை தொடர்பாக நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் மற்றும் நிபுணர்களின் கருத்துக்களை அறியும் வகையில் விவாதங்கள் நடத்தப்பட்டது. இதன் பின்னர் 1950 ஜனவரி 24 நாடாளுமன்றத்தில் அந்த சட்ட வரைவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து 1930 காந்தியடிகளால் அறிவிக்கப்பட்ட சுதந்திர நாளான ஜனவரி 26 முதல் அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையிலான அரசு முடிவு செய்து செயல்படுத்தியது. அந்நாளே இந்திய குடியரசு நாளாக 1950 முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், உரைத்ததும் உண்மையும் சேனலிற்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜெய்ஹிந்த். நன்றி.